வணக்கம், இது நிஜக்கண். இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் காசா மீது போர் பிரகடனம் செய்து போரை முன்னெடுக்கின்றது. ஹமாஸ் அமைப்பினர் பாலஸ்தீனை விடுதலை பெற செய்வதற்காக போராடுகின்றனர். பாலஸ்தீனர்களிலிருந்து தோன்றிய விடுதலை அமைப்பு ஹமாஸ் ஆகும். காசா என்பது பாலஸ்தீன் நாட்டின் ஒரு பகுதி. இஸ்ரேல் ஒரு அரசாங்கம். இருதரப்பினருக்கும் முடிவில்லாத நீளும் போர் எரிமலை போல் அவ்வப்போது பெரிதாக வெடித்து எரிகின்றது. இப்போது மீண்டும் எரிகின்றது. 2000 வருடங்களுக்கு மேலாக நாடற்றவர்களாக உலகமெல்லாம் அலைந்து திரிந்த இனம், பல கொடும் துயரங்களை எதிர்கொண்டு வெந்து நின்ற இனம், ஹிட்லரால் 60 லட்சம் ஜூதர்கள் திட்டமிட்டே கொல்லப்பட்டு அவலம் பார்த்த இனம்தான் ஜூத இனம். ஹிட்லரின் வதை முகாம் என்ற நூலில் எழுத்தாளர் மருதன் ஜூதர்கள் சுமந்த வலிகளை நுணுக்கமாக எடுத்துரைப்பதை நோக்கலாம். உலகில் எல்லா இடங்களிலும் இருந்த புத்திசாலிகளில் இஸ்ரேலியர்களே அதிகமாக இருந்தனர். ஹிட்லரது ஆய்வுக்கூடங்களில் கூட அதிகமான இஸ்ரேலியர்கள் இருந்தனர். ஹிட்லர் யூதர்களுக்கு எதிரான களியிட கூட்டியை கையாள ஆரம்பித்த போதுதான் அவர்கள் ஹிட்லரை விட்டு விலகி தப்பி சென்றனர். அவர்கள் தப்பிச் செல்ல ஹிட்லர் வாய்ப்பளித்ததும் நடந்தேறியதை வரலாற்று தடத்தில் அவதானிக்கலாம். அப்படி தப்பி சென்றவர்தான் உலகின் முதல் அணுகுண்டை கண்டறிந்து வடிவமைத்து தந்தவரும் 21ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த மனிதர் மற்றும் சார்பியல் கோட்பாட்டை தந்து அறிவியலாளர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆகும். இன்றைய நவீன உலகில் மிகப்பெரிய மாற்றங்களுக்கு காரணமானவர்களுள் ஐன்ஸ்டீனும் ஒருவர். விடுதலை நோக்கிய நேர்த்தியான திட்டமிடலோடு பயணப்பட்டு எடுத்துக்கொண்ட பொருத்தமான முடிவுகளினால் வெற்றி பெற்று இஸ்ரேல் என்ற நாட்டை கட்டமைத்து கண்டு கொண்டனர். நாடு தோன்ற முன்னரே நாட்டுக்கான அரசை கட்டமைத்திருந்ததோடு தமக்கான புலனாய்வு கட்டமைப்பையும் சிறப்பாக செயல்படும் வகையில் ஜூதர்கள் நிறுவிக்கொண்டனர். 2ஆம் உலகப் போரின் முடிவில் பல காலனித்துவ நாடுகள் தங்கள் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த நாடுகளுக்கும் நிலங்களுக்கும் சுதந்திரத்தை கொடுத்திருந்தன. அப்போது அதனால் அதிகமாக அடிமைப்பட்டிருந்த நாடுகள் சுதந்திரம் அடைந்ததோடு புதிய தேசங்களும் தோன்றியிருந்தன. இந்திய பெருநிலப்பரப்பு ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் பெறும்போது பாகிஸ்தானை தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று முன்வைக்கப்பட்ட கோரிக்கையினால் இன்றைய பாகிஸ்தான் தோன்றியிருந்தது. பின்னாட்களில் அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களது தலையீட்டினால் கிழக்கு பாகிஸ்தான் தனி நாடாகி பங்களாதேசமானது. இந்தியாவை அந்நியர் கைப்பற்றிய போது பாகிஸ்தான் இல்லை. ஆனாலும் இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்கிய போது பாகிஸ்தான் மக்களது கோரிக்கை செவிசாய்க்கப்பட்டு புதிய நாடு தோன்றியது. கிழக்கு பாகிஸ்தானின் கட்டுப்பாடு மேற்கு பாகிஸ்தானால் மேற்கொள்ளப்பட்டது. இது இந்தியாவிற்கு நெருக்கடியான சூழலை தோற்றுவித்தது. கிழக்கு பாகிஸ்தானியர் தாம் பிரிந்து சென்று தனியலகாக செயற்பட விரும்பினார்கள். இந்திய அனுசரணை இலக்குவாக பெற்றுக்கொண்டு இந்திய தலையீட்டினால் தனியலகாக பிரிந்தார்கள். ஆயினும் அவர்கள் இந்திய ஆதிக்கத்திற்குள் ஒரு மாநிலமாக இயங்காது, தனி நாடாக செயற்பட தயாராக இன்று பங்களாதேசம் என்ற நாடாக இருப்பதை அவதானிக்கலாம். இஸ்ரேல் இந்த இருமுறைகளில் தனக்கான நாட்டை கட்டமைக்கவில்லை, மாறாக நிலமில்லாத நாடாக முதலில் தன்னை தகவமைத்து செயற்பட ஆரம்பித்தது. 2009 பின்னர் ஈழத்தமிழர்கள் நாடு கடந்து தமிழீழ அரசை நிறுவிக்கொண்டது போல் உலக அரங்கில் எங்கெல்லாம் இஸ்ரேலியர்கள் வரவேற்கப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் இஸ்ரேலியர்கள் தங்கள் உயராற்றலை வெளிப்படுத்தி அந்த நாடுகளின் வளர்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டு தங்கள் தனிநாட்டுக்கான செயற்பாடுகளை முன்னெடுத்தனர். இன்றைய இஸ்ரேலுக்கான நிலத்தினை விலை கொடுத்து வாங்கியிருந்தார்கள். அதற்காக அவர்கள் நில வங்கி என்ற கட்டமைப்பை உருவாக்கி பாலஸ்தீனில் வாழ்ந்த முஸ்லீம்களிடமிருந்து நிலம் வாங்க விரும்பும் இஸ்ரேலியர்களுக்கு தேவையான அளவு கடனுதவிகளை வழங்கினார்கள். வசதியான இஸ்ரேலியர்கள் தாங்களாகவே முன்வந்து நிலம் வாங்கியதோடு நில வங்கிக்கும் பணம் கொடுத்தார்கள். எல்லாமே திட்டமிட்ட முறைக்கேற்று நடந்து முடிந்திருந்தது. 2ஆம் உலகப் போரில் இஸ்ரேலியர்கள் அமெரிக்காவிற்கு வழங்கியிருந்த ஆதரவிற்கு அமெரிக்கா தன் நன்றி கடனை இஸ்ரேலியர்களுக்கான தனி நாடு அமைப்பதில் வழங்கிய ஆதரவினால் வெளிப்படுத்தி நின்றது. இஸ்ரேலியர்களின் அறிவாற்றலை தான் பயன்படுத்திக் கொள்ள முனைந்து அமெரிக்கா இஸ்ரேல் என்று தனி நாடு தோற்றம் பெற பேராதரவை வழங்கியிருந்தது. மத்தியதரை பகுதியில் அமெரிக்க நட்பு நாடாக ஒரு நாடு வேண்டும், அது இஸ்ரேலாக இருப்பது சாதகமானது என்ற மற்றொரு காரணமும் இங்கே நோக்கத்தக்கது. முதலில் இஸ்ரேலை தனி நாடாகவும் அங்கீகரித்ததும் இந்த அமெரிக்கா தான்.
தனிநாடாக தோன்றிய இஸ்ரேலில் தோன்றிய நாள் முதல் சுற்றியுள்ள முஸ்லிம் நாடுகள் போர் கொண்டு துடைத்தளிப்பதிலேயே குறியாக இருக்கின்றனர். மத்தியதரை கடலோடு சார்ந்த பெருநிலப்பரப்பு முஸ்லிம்களின் நாடுகளினால் நிரம்பியிருந்தது. பாலஸ்தீனம் ஒரு முஸ்லிம் நாடு. இரண்டாம் உலக போருக்கு பின்னர் தன்னில் ஒரு பகுதியை இழந்து போனது. இஸ்ரேல் என்ற நாடு தோன்றுவதற்காக இஸ்ரேலியர்கள் நிலங்களை கொள்வனவு செய்யும் போது எந்த ஒரு முஸ்லீமோ அல்லது முஸ்லீம் நாடுகளோ எண்ணியிருக்க மாட்டார்கள். நாடு ஒன்றுக்கான நிலத்தினை காசு கொடுத்து வாங்கிவிட இஸ்ரேலியர்கள் திட்டமிட்டிருக்கின்றார்கள் என்று. ஆனாலும் நடந்தது அதுதான். போராடி நாடமைக்கும் செயற்பாட்டில் இஸ்ரேல் ஆடிய போர் வேறு விதமாக இருந்திருக்கின்றது. ஆயுதம் ஏந்தியோ அல்லது அகிம்சை முறையிலோ இஸ்ரேல் போராடவில்லை. பாலஸ்தீனர்களின் வறுமையை தனக்கு சாதகமாக மாற்றி நாடமைப்பதற்கான வழியை கண்டு வென்றுவிட்டது. நாட்டை தற்காத்துக் கொள்ளவே இஸ்ரேல் தன் ராணுவத்தை பயன்படுத்த வேண்டியிருப்பது வலிமையான உலக ஒழுங்குகளுக்கு மாறானது. எண்ணெய் வளத்தால் வளமான தேசங்களாக இருந்த முஸ்லிம் நாடுகள் பாலஸ்தீனர்கள் வறுமையினால் தங்கள் நிலங்களை விற்கும் போது அவ்வாறான நில விற்பனையினால் தொடர்நில பகுதி ஒரு தனி தேசிய அடையாளத்தோடு கூடிய ஒரு இனத்தவர்களிடம் சேரும் போது கண்டுகொள்ளவில்லை. இன்று பாலஸ்தீன் விடுதலைக்கென போராடும் போராளி அமைப்புகளும் அன்று அவற்றை பற்றி சிந்திக்க தலைப்படவில்லை. அது மட்டுமல்ல, இன்று பாலஸ்தீன் என்ற நிலத்தின் மொத்த பரப்பும் ஸ்டேலியர்களிடம் இல்லை. மொத்த பாலஸ்தீன் நிலப்பரப்பின் ஒரு பகுதி மட்டுமே ஸ்டேலின் தோற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. பறிபோன நிலத்திற்கு போராடும் போது இப்பொழுதுள்ள நிலத்தில் வாழும் மக்களையும் அந்த நாட்டினையும் வலுவான பொருளாதார வல்லரசாக மாற்றிக்கொள்ள முயல்வதில் கவனம் இல்லாதிருக்கின்றனர். இஸ்ரேலின் இன்றுள்ள நிலையை கருத்தில் எடுத்து அதற்கு நிகரான மீதமுள்ள நிலத்தில் அமைந்து பாலஸ்தீனை கட்டியமைத்திருக்கலாம். அது விடுத்து இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை அழித்தொழிப்பதற்கு எண்ணுவது தானும் வாழாமல் மற்றவரையும் வாழவிடாமல் இருக்கும் போக்கை வெளிக்காட்டி நிற்கின்றது. உலகப்பரப்பில் 27 முஸ்லிம் தனி நாடுகள் இருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. யாசிர் அரபாத் என்ற ஆற்றல் மிக்க கொரில்லா போராளி தலைவர் ஒருவரும் பாலஸ்தீனத்திற்காக விடுதலை வேண்டி போராடியிருந்தார். அவர் பின்னாளில் ஐநா சபையில் பார்வையாளர் அந்தஸ்து வழங்கப்பட்ட பாலஸ்தீனத்திற்காக கலந்துரையாடியதோடு அமைதிக்கான பரிசல்களையும் பெற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதியதொரு தேசத்திற்காக பாலஸ்தீனின் பகுதிகள் சூறையாடப்பட்டன என்பது உலகளவில் பேசப்படுகின்ற போதும் பாலஸ்தீனர்கள் அந்த நிலங்களை தங்கள் வறுமையினால் இழந்தார்கள் என்பதையோ அன்றைய சூழலில் பாலஸ்தீன் வலுவான நாடாக தம் நாட்டை பாதுகாக்க தீர்க்க தரிசனம் மிக்க தீர்மானங்களை கொண்டிருக்கவும் இல்லை என்பதை பேச மறந்து விடுகின்றனர். ஒருவேளை இஸ்ரேல் தனக்கான நாட்டினை எங்கே அமைப்பது என்ற தீர்மானத்தை முன்வைத்து அதற்கான ஏதுகளை ஆராயும் போது பாலஸ்தீனம் வலுவான நாடாக இருந்திருக்குமானால் யூதர்கள் வேறொரு இடத்தை தேர்வு செய்திருக்க கூடும் என்பதை நிலமெல்லாம் ரத்தம் என்ற தன் ஆய்வு நூலில் எழுத்தாளர் ப. ராகவன் குறிப்பிட்டுள்ளார். யூதர்கள் தங்கள் தாய்நாட்டிற்காக செய்து கொள்ளும் தியாகங்கள் அளப்பெரியது. ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல் மீது மேற்கொண்டு அதிரடியாடு திடீர் தாக்குதலை அளித்து இஸ்ரேல் காசா மீது போரை அறிவித்தது. அதன் போரியல் நடவடிக்கைகளுக்கு தங்களாலான உதவிகளை வழங்குவதற்காக உலகமெல்லாம் பறந்து பாடும் மற்றும் பயணப்பட்டுக் கொண்டிருந்த யூதர்கள் தங்கள் வலிமையான எல்லா பணிகளையும் கைவிட்டுவிட்டு தாய்நாட்டிற்காக போராடுவதே தங்கள் முதன்மையான கடமை என அணிதிரள்வதை காணலாம். இவ்வாறு இஸ்ரேலுக்கு திரும்பும் இஸ்ரேலியர்களை செவ்வி கண்டிருந்தது சர்வதேச ஊடக சேவை. அதனை அது ஒலி ஒளி பரப்பிக் கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எல்லைகளுக்கு ராணுவ படைகளுக்காக திரும்பும் இஸ்ரேலியர்களது வாகனங்கள் காசா எல்லை அருகே வீதிகளில் நிறுத்தப்பட்டிருப்பதனை குறிப்பிட வேண்டும். இந்த இயல்பு வேறெந்த நாட்டு மக்களிடமும் இஸ்ரேலியர்கள் அளவுக்கு இருந்துவிடாது என்பது திண்ணம். அதுபோலவே தன் குடிமக்களுக்காக இஸ்ரேல் கொடுக்கும் முக்கியத்துவம் என்பதே கனதியானதே. ஒரு ஐயன்பாம் தொழிற்பாட்டிற்கான செலவு பெறும் தொகையாக இருக்கின்ற போதும் இஸ்ரேலிய குடிமக்களது உயிர்களை விட இதுபோன்றும் பெரிய செலவாகிவிடப் போவதில்லை என்று உள்ளாந்த எண்ணக்கருவை வெளிப்படுத்தியவாறு செயற்படுவதும் இஸ்ரேலியர்களது நலன்களில் கூடிய கரிசனை காட்டுவதும் தெளிவாக பார்த்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தன் இனம், மொழி, மதம், கலாச்சாரம் என்று எல்லாவற்றுக்கும் முன்னுரிமை அளித்த நாடினும் வீடாக இஸ்ரேல் வாழ்வது போல் மற்றொரு நாட்டினை காண்பதறிது. இந்த இஸ்ரேல் போல் பாலஸ்தீனர்கள் இல்லை என்பது கவலைக்குரிய விடியம். அதிரடியாக இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடுத்து பெறப்படும் வெற்றியின் பின் காசா மக்கள் சுமக்கும் துயரங்களுக்காக இஸ்ரேலை சாடுவது தானே தன் கண்ணை குத்திவிட்டு
முன்னின்றவர் மீது குற்றம் சாட்டுவது போன்றதாகிவிடும். ஈழம் என்று தமிழர்களினால் அழைக்கப்படும் இன்றைய இலங்கையின் முதல் குடிகள் தமிழர்கள் தான் என்பது வரலாறு வழி கண்டுகொண்ட உண்மை. சிங்கள மேலாதிக்கம் நிலங்களை கையகப்படுத்தி தன் பூர்வீகங்களை கொண்டு இலங்கையை பௌத்த சிங்கள நாடாக இன்றைய உலகுக்கு காட்டுவதில் வெற்றி பெற்று செல்கின்றது. இது தொடர்ந்து சென்றால் இலங்கையில் தமிழர்தான் பூர்வீக குடிகள், இருந்தும் இப்போது சிங்களவர்கள் தான் என்று வரலாற்றை மட்டுமே படிக்க முடியும். இதனால் தமிழர்கள் இலங்கையிலிருந்து மறைந்து போய்விடுவார்கள் அல்லது மறக்கப்பட்டு விடுவார்கள். அமெரிக்காவில் பூர்வீக குடிகள் செவ்விந்தியர்கள், இருந்தும் செவ்விந்தியர்களுக்கென ஒரு தனிநாடு உலகில் இல்லை என்பது போல இங்கே இருப்பது என்பது வேறு, நிலைத்திருப்பது என்பது வேறு. சார்ல்ஸ் டார்வினின் பூர்வியல் கோட்பாடுகளின் படி தக்கண பிழைத்தால் என்பதுவே யதார்த்தமானதாக இருப்பதை புரிந்து நடந்து கொள்ள தமிழர்கள் மறந்து போவதுதான் கவலைக்குரிய விடயமாகும். ரஷ்யாவும் சீனாவும் இந்தியாவும் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் போன்ற வல்லரசு நாடுகள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதில் போட்டி போட்டுக் கொள்கின்றன. ஆயுத பலம், அறிவியல், பொருளாதார பலம் என எல்லா வாழ்வியலுக்கான துறைகளிலும் சாதித்தலே முதன்மையான விடயமாக அவை தம் கொள்கை வகுப்புகளை செய்திருப்பதையும் நோக்க வேண்டும். அந்த வழியில் தான் இஸ்ரேலும் தன்னை தகவமைத்து நடந்து செல்கின்றது. பாலஸ்தீனர்களைப் போல ஈழத்தமிழரும் தங்கள் வாழ்வியல் நிலங்களை பறிகொடுத்துவிட்டு தங்களுக்கான வாழ்வியல் தாயகத்தை அமைப்பதற்காக போராடி வருகின்றனர். இருந்ததை கொடுத்து விட்ட பின் மீண்டும் பெற்றுக்கொள்ள போராடும் போது பறித்தெடுத்தவர்கள் கொடுக்க மறுப்பது மட்டுமல்ல, உண்மையை கூட புரிந்து கொண்டு மீதம் இருப்பதையாவது தீண்டாது விடலாம் என்று தார்மீக பொறுப்பு இல்லாமையே நோக்கல் பொருத்தமானது. பறித்தவரும் பறி கொடுத்தவரும் இவ்வையகத்தில் தங்களுக்கான தனித்துவங்களை பேணி வாழவே விரும்புகின்றனர். ஆயினும் அங்கே புரிந்துணர்வற்ற போக்கால் போர்கள் தங்களை அரங்கேற்றிக் கொள்கின்றனர். இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீனர்களிடமிருந்து நிலங்களை பறித்து தமக்கான தேசத்தை ஆக்கியதை போல் இலங்கையில் சிங்களவர்கள் தமிழர்களது பூர்வீக நிலங்களை பறித்து தங்களுக்கான தேசத்தை கட்டமைத்துக் கொள்கின்றனர். செவ்விந்தியர்களை விரட்டி அமெரிக்காவை கட்டமைத்துக் கொண்டது போல செவ்விந்தியர்களுக்கான ஒரு தாயகத்தை அமெரிக்காவும், பாலஸ்தீனர்களுக்கான ஒரு தாயகத்தை இஸ்ரேலும், ஈழத்தமிழர்களுக்கான ஒரு தாயகத்தை சிங்களவர்களும் பகிர்ந்து கொண்டு சேர்ந்து வாழ்தல் ஏன் சாத்தியமற்றதாகி போகின்றது என்பது பற்றி சிந்திக்க வேண்டிய ஒன்றாகும். பலம் பொருந்திய கூட்டத்தினர் நின்று நிலைத்திருப்பதையும் மற்றவர்கள் இருப்பதையும் அவதானிக்கலாம். பாலஸ்தீனிய விடுதலை இயக்கங்கள் தங்களை பலமாக நிறுவிக்கொண்டு இஸ்ரேல் மீது போர் தொடுத்து தம் நிலங்களை மீட்டுக் கொண்டால் உலகம் தன் பார்வையை பாலஸ்தீனர்கள் பக்கம் திருப்பிக் கொண்டு அவர்களால் தனக்குள்ளு அனுகூலங்களை பெற முயற்சிக்கும், இஸ்ரேலுக்காக பரிந்து கதைத்துக் கொள்ளும். இப்போது இஸ்ரேலுக்காக அமெரிக்கா நிற்பது போல் ஈழத்தமிழர்கள் விடயத்தில் இஸ்ரேலை சிங்கள அரசாங்கமாகவும் தமிழரை பாலஸ்தீனர்களாகவுமே பாவனை செய்து கொள்ள முடியும். இந்தியா சுதந்திரம் அடைந்த போது பாகிஸ்தான் பிறந்தது போல ஏன் இலங்கை சுதந்திரம் அடைந்த போது தமிழீழம் பிறந்திருக்க முடியாது? இலங்கையின் சுதந்திரத்தை ஆங்கிலேயர்கள் வழங்கிய போது தமிழர்கள் தாங்கள் முன்னிருந்தது போலவே பிரிந்து தனித்து வாழ கேட்டிருக்கலாம். அப்போதிருந்த படித்த தமிழறிஞர்களும் அமைதியாக சேர்ந்து வாழும் எண்ணம் பின்வந்த தமிழர்களின் இருப்பையே கேள்விக்குறியாக்கிவிட்டது என்பது காலம் கடந்த உண்மையாகும். நடுநிலை வகித்து கடந்து போவதும் இன்றைய போரியல் ஏற்படுத்தும் சாதக பாதங்களை உணர்ந்து பொருத்தமான முடிவுகளினூடாக தாயகம் நோக்கிய பாதையில் பயணப்படுவதுமே ஈழத்தமிழர்கள் மற்றும் தமிழர்கள் எடுக்கக்கூடிய நல்ல முடிவாக அமையும். ஜூதர்களைப் போல் சூழலுக்கு ஏற்ப சிந்தனை கொண்டு தமிழர் தாயகத்தை உருவாக்குவதற்கான ஏதுகளை ஆராய வேண்டும் என்றுள்ள நிலை ஈழத்தமிழருக்கு பாலஸ்தீன் போலாவதால் இஸ்ரேலுக்கோ அன்றி பாலஸ்தீன ஹமாஸ் போராளிகளுக்கோ தமிழர்கள் தங்கள் ஆதரவை தெரிவிக்க முடியாது. காலம்தான் தமிழர்களுக்கு நல்ல பதிலை வழங்கும் என்பது ஐயமில்லை. நன்றி.